இசையாந்த அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உங்கை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். 41வது வேத பாட வகுப்புகளில் நாம் யாவரும் கடந்து கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஏற்ற நேரத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இதனுடைய இந்த வேத பாடகத்தினுடைய ஒவ்வொரு மகிமையான வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட நாம் யாவரும் ஜெபத்திலே ஒருமனப்படுவோம். ஸ்ரீலங்காவிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற அன்புக்குரிய ஊழியர் சுபா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வாராக. பிதாவே, இந்த மாலை வேலையை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வசனங்களை கேட்டு வழங்க வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வேதங்களுடைய நாமத்தை எங்க ரெண்டு பேரும் மூன்று பேர் இருக்கின்றார்களோ அவர்கள் அவருடைய மத்தியில் நீ இருப்பதாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் சகோதரர் எடி ஜோய் மூலமாக நாங்கள் தேவண்ட வாசனத்தை நல்லபடி கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கூடியதா நீர் எங்களை வழிநடத்தம் ஜெயிக்கிறோம். வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் பேர்வதற்கு ஆசையும் ஆண்டு நாங்கள் இங்கிருந்து போகும்பொழுது பெருங்கையோடு போல சந்தோஷோடு மகிழ்ச்சியோடு தேவண்ட வாசனை ஏற்றுக்கொண்டு போகும்போது வேண்டுகிறோம். சகோதரர் எடி ஜோயிலுக்கு அவர் நல்ல நல்ல சுகத்தான் தேகாரத்தனும் இந்த மனித பிள்ளைகளையும் பேர்வதற்கு ஆசையும் ஆண்டு அவர் மூலமா அநீர் தேவண்ட வாசனை கேட்டு கீழ்படிந்து சபையில ஆண்டவரே கடைசி பிள்ளைகள் விசுவாசப்படவே அல்லது பிரார்த்தப்படையதா அவர்கள் அவர்கள் அனைவரும் பெறுவதற்கு ஆசியம் ஆண்டுகள் இறக்கமாக பெறுவேன். தேவன வாசனை நலன்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியதா எங்க வழிநடத்தம் இதே எங்களுடைய தேவன் நாங்கள் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டேன் வாசிக்கிறோம். மனிதர்கள் கைவிட்டால் நீ ஒரு பொழுது கைவிட மாட்டி இதே எங்களை உங்களுடைய சிறலால் மொழி மறந்து பாதுகாத்திரம் உங்களுடைய ரத்த கோட்டைகளில் வைத்து மறந்து பாதுகாக்க கொண்டிருக்கிறோம். ஆண்டு இலங்கையை மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இந்த கொரோனா வியாதியினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அநேகர் மறித்து விடுகின்றார்கள், அநேகர் ஆஸ்பத்திரி இருக்கின்றார்கள். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த வல்லமனா கழக தொட்டு ஆசுவித்து நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நீங்கள் வழிநடத்தம் செய்கிறோம். இதன் இறக்கமாக பெரும்பாலும் வேலை எங்களுக்கு மறித்து விழுந்த மறித்து விழுத்த இயேசுனா வந்து கட்டுறோம். ஆமேன். இந்த வேளையிலே பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோமாக. ஜபாவி எண்ணில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தையில் எண்ணில் தாரும் தேவா, ஜபாவி எண்ணில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தில் எண்ணில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜபாவி எண்ணில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தில் எண்ணில் தாரும் தேவா, ஜபாவில் எண்ணில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தில் எண்ணில் தாரும் தேவா. அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும்,
முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், ஜபாவி என்னில் ஊற்று தேவா, ஜப சிந்தில் என்னில் தாரும் தேவா, ஜபாவி என்னில் ஊற்று தேவா, ஜப சிந்தில் என்னில் தாரும் தேவா, ராக்கால தரிசனம் தாரும், அதிகால விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திருப்பிலே நிற்க வேண்டும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகால விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தில் என்னில் தாரும் தேவா, ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்தில் என்னில் தாரும் தேவா. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நேர்த்தியாய் செய்து வருகிற நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் இந்த வேத பாட வகுப்புகளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 41வது வேத பாட வகுப்புகளில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தவும், பாடல் பாடின வண்ணமாக அந்த உணர்வை நமக்கு தரும்படியாக, அந்த சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நாம் கவனித்து பார்க்கும்படியாக, நம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக அந்த திரு வசனங்களுக்கு நம் யாவரும் மெய்யாக நம் கீழ்ப்படியவும், இந்த நல்ல நாளிலே 1 தீமோத்தேயுவிலிருந்து நாம் இந்த நல்ல நாளில் நாம் கேட்க இருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு பேசுவார். நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு கூட அநேக குறிப்புகள் இருக்கிறது, அதெல்லாவற்றும் ஆழமாக நாம் தொடர்ந்து நாம் எழுதிக்கொள்ள, நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாட்களில் அது நமக்கு பிரயோஜனமாக நாம் இந்த வேளையிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. நல்ல மாலை பொழுதுல தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் 41வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை தியானிக்கும்படியாக கவனிக்கும்படியாய் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தீமோத்தேயு எழுதினதான 2வது நிருபம், இதை எழுதியவர் பவுல் அப்போஸ்தலன். எழுதிய காலம் 62-63 ஆண்டுகளிலே எழுதப்பட்டது. எழுதப்பட்டதான இடம் மக்கதோனியாவிலிருந்து இது எழுதப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் தீமோத்தேயு என்கிற அந்த நபர். பேஜ் நம்பர் 285வது பக்கம், 1 தீமோத்தேயு 1:2 நாம் அதை வாசிக்க முடியும். விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் தீமோத்தேயுவை அவர் குறிப்பாக எழுதுகிறது. இந்த நிருபத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, புத்தகத்தின் திறவுகோல் வார்த்தை சபை நிர்வாகத்திற்கான கையேடு என்று சொல்லி நாம் இதை பார்க்க முடியும். சபை நிர்வாகத்திற்கான ஒரு டைரி,
சபை நிர்வாகத்திற்கான ஒரு தைரியம் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த புத்தகத்தினுடைய மைய அதிகாரமாக நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்துக்கு இரண்டு வசன பகுதிகள், மைய வசன பகுதிகள் உண்டு. மன்னிக்கணும், இரண்டு வசன பகுதிகள் இந்த புத்தகத்துக்கு மையமாக இருக்கிறது. முதலாவது வசன பகுதி 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 787. தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 15 வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி, அதாவது தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுவார், நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணமும் ஆதாரமா இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது சபையை குறிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய வீடு என்பது சபையை குறிக்கிறது. அதே வசனத்திலேயே அவர் அடுத்த வரியிலே அவர் சொல்லும் பொழுது, மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், தாமதிப்பேன் ஆய்வில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். பின்பு மறுபடியும் தேவனுடைய வீடு என்பது எதை சொல்கிறார், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்பதை அவர் அங்கு குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய சபையாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த சபையானது எப்படி நடத்தப்பட வேண்டும், எந்த வகையிலே அது நிர்வகிக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் அதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த தீமோத்தேயு புத்தகத்திலே முதல் நிருபம், இரண்டாவது நிருபம், தீத்து புத்தகம், மூன்று புத்தகங்களிலும் அதை குறிப்பிடுகிறதை நாம் இந்த வருகிற வாரங்களிலே அதை பார்க்க முடியும். 16 வசனம், அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற ஒரு பதத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் செய்து வைத்திருக்கிறேன். காரணம் என்ன, இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை மிக தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ வெளிப்பட்ட அந்த தேவனானவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆவியிலே அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறச்சாரிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி தேவன் என்று சொல்வது பிதாவானவர் இங்கே சொல்லப்படுகிற தேவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லுவது என்பதை நாம் அறிய வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நாம் பார்க்க முடியும். 290 பக்கம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். எதிரிகளை விட்டு ஓடி அவர் சொல்லுவார் இல்லையா, நீயோ தேவனுடைய மனுஷனே, அதாவது தீமோத்தேயுவை அவர் குறித்து சொல்லுகிறது தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி என்று சொல்கிறார். வசனம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். விசுவாசிகளாகி, அதாவது 6 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து, விசுவாசிகளாகி எஜமான்களை உடையவர்கள் தங்களுடைய எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அசட்டி பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாக ஊதியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வெற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால்
அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சர்ச்சைகளும் உண்டாகி கெட்ட சிந்தி உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி அவர் சொல்லுவது இந்த காரியம். இப்படிப்பட்ட காரியங்களில் நீ அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு இவைகளை நீ விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியம். 12வது வசனம் இப்படியாக சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணுகிறவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏதோ நான் ஊழியை செய்து விட்டேன், தேவனனை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றிலும் தேவனனை மேன்மையாய் நடத்துவார் என்பது அல்ல. ஊழியத்திற்கு என்று ஒருவன் வரும் பொழுது இந்த உலகத்திலே நிச்சயமாய் நமக்கு போராட்டம் உண்டு, எல்லா வகையிலும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டமே கிடையாது, சுகமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், எல்லாம் நன்மையாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் ஒத்து போக வேண்டி இருக்கும். உலகத்தாருக்கு நாம் எதிராக வருகிற வேளையில் உலகத்தாருடைய செயல்பாட்டுக்கு நாம் விரோதமாய் பேசும் பொழுது அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நிச்சயமாய் நாம் விரோதியாக இருப்போம். ஆகவேதான் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று சொல்கிறார். நித்திய ஜீவனை நாம் பற்றி கொண்டு அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கனாலே அதை நாம் பற்றி கொண்டு நிற்க வேண்டும். அப்பொழுது அதிகமான போராட்டம் நமக்கு உண்டு என்பதை அவர் தெளிவாக சொல்கிறதை இந்த வசனத்தில் பார்க்க முடியும். சரி, இந்த புத்தகத்தை 1 தீமோத்தேயு புத்தகத்தை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளை நான் சொல்கிறேன். வயதான ஒரு அனுபவம் வாய்ந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் பெரும் சுமை பெரிய பொறுப்பை எதிர்கொள்ளும் இளம் சுவிசேஷகராகிய தீமோத்தேயுவுக்கு இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. நாம் கவனிக்கணும், எழுதுகிறவர் ஒரு வயதிலே மூத்தவரும் அனுபவம் வாய்ந்த ஒரு அப்போஸ்தலனாகவும், இதை பெறுகிறவர் ஒரு எளிமையான ஒரு சீஷனாக தீமோத்தேயுவாக இருக்கிறார். அவர் எளிமை மாத்திரமல்ல, அவர் பெற்றுக்கொள்கிற அல்லது ஏற்படுகிற பொறுப்பு ஒரு நல்ல வளர்ந்த ஒரு சபை, வளர்ந்து வருகிற ஒரு சபையில சவால் நிறைந்த ஒரு சபை எபேசியை குறித்து நாம் பார்த்தோம், எபேசி புத்தகத்தை குறித்து பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து கொண்டு வருகிற எல்லா சவால்களும் நிறைந்த ஒரு சபையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு தீமோத்தேயு விடப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த சபையை எப்படி கொண்டு போக வேண்டும், என்னென்ன வகையில அதை சீர்படுத்த வேண்டும், நிர்வாகத்தை அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. அவர் ஏறெடுத்திருக்கும் பணி சவாலானது என்று சொல்லுகிறது. எப்படி சவாலானது? அங்கு தவறான கோட்பாடு அநேகமாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. தவறான கோட்பாடு மிக அதிகமாய் அங்கு பரவிவிடப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது அவர் அழிக்க வேண்டும், எடுத்து போட வேண்டும். இரண்டாவதாக தொழுகை முறைப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக முதிர்ந்த தலைமை அங்கு உருவாக்கப்பட வேண்டும், அதாவது மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு தீமோத்தேயுவுக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை கடமையாக செய்யாமல் அவரது இளமை இழக்கமாக மாறாமல், ரெண்டு விஷயம் இருக்கு. சுவிசேஷத்தை கடமையாக செய்வது, அதாவது ஒரு சபைக்கு நம்ம வந்து நியமிக்கப்பட்டுட்டோம், நாங்க வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, இந்த நிர்வாகம் எங்களை வந்து இந்த பிராந்தியத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கிறது என்று சொல்லி ஒரு கடமையாய் ஒரு வேலையாய் செய்யாதபடிக்கு அதை பொறுப்போடு செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அவரது இளமை, மேலும் அவரது அந்த யங் ஸ்டேஜ், அவருடைய அடல்ட் ஏஜ், அந்த இளமை இழக்கமாக மாறக்கூடாது. ஏன்னா சபையில் மூத்தவர்கள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பார்கள், சிறுபிள்ளைகள் இருப்பார்கள், அந்த வயதான தாயார் அங்கு இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்பதாக ஒரு சிறு பையனாய் ஊழியம் செய்யும் பொழுது இயல்பாகவே அந்த சபையார் மத்தியில இவர் தன்னுடைய ஒரு மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிக சவாலான ஒரு நேரம் உண்டு. கொள்வதோ முதிர்ந்த ஒரு
நிறைய மயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதோ சபையார் இயல்பாகவே அவர்கள் மரியாதையை கொடுப்பார்கள். ஆனால் ஒரு ஏழ்மையாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த ஒரு சபைக்கு போகும் பொழுது என்ன நடக்கும், ஜனங்கள் அவர்கள் இலக்காரமாக பார்ப்பதற்கு ஏதுவாகும். ஆகவே அவர் வலியுறுத்துகிறார், உன்னுடைய இளமை இலக்காரமாக மாறாதபடிக்கு நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப தீமோத்தேயுவுக்கு இந்த பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது. உண்டு தீமோத்தேயு 4:12 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுற காரியம், உன் இளமையை குறித்து ஒருவழி உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன பண்ணணுமா, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நீ இளமையா இருக்கிற, அதனால மீசையை கட் பண்ணிக்கோ, ஒரு அங்கி போட்டுக்கோ, உன்னை டை அடிச்சுக்கோ, அதனால நீ வந்து உன்னை வந்து ஒரு பாஸ்டர் ரெவரண்ட் மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படி அல்ல. வெளியேறமான தோற்றத்தை மாற்றிக்கொள்வது அல்ல. இளமையா இருக்கிறவனா எப்படி இருக்கணுமா, அவர் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியா இரு என்று சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணி கொள்ளும் பொழுது சபைக்கு மத்தியில் அவர்கள் அந்த அசட்டை பண்ணாதபடிக்கு ஊழியருக்கு ஏற்ற மரியாதையை சபையார் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போ தீமோத்தேயு தவிர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்களை இங்கு அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். முதலாவது தவறான ஆசிரியர்கள். நான் முதலாவது சொன்னேன் இல்லையா, தவறான கோட்பாடுகள் அந்த சபையிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். இப்ப எப்படி அந்த தவறான கோட்பாடுகள் உள்ளே வந்தது என்று சொன்னால், தவறான ஆசிரியர்கள் உபதேசியர்கள் அங்கிருந்தார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டியது தீமோத்தேயுவுக்கு ஒரு சவாலான தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இரண்டு விஷயங்களிலே ஒன்று. இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், பேராசை நோக்கங்கள் அந்த சபையில இருந்தது. அதாவது ஊழியத்துக்கு வந்துட்டா தேவனனை ஆசீர்வதிப்பார், ஊழியத்துக்கு வந்துட்டா நிறைய காசு வரும், ஊழியத்துக்கு வந்துட்டா பெரிய சம்பாத்தியம் நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம், ஊழியத்துக்கு வந்துட்டா நிறைய பேர் நமக்கு வந்து எல்லா காசுகளை கொண்டு வந்து கொட்டி விடுவார்கள், நான் பெரிய ஐஸ்வர்யவனாய் வாழ்த்து விடலாம், கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஜனங்கள். இப்பெல்லாம் ஹெலிகாப்டர்லாம் வாங்குறாங்க, தங்கத்துல வீடு, தங்கத்துல கார், தங்கத்துல டாப்பு, தங்கத்துல வந்து செம்பு எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது தவறான போதனை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 6:6 நான் வாசிக்கிறேன். 290 ஒன்று தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை அவர் எடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. 17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாமான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களுக்கு புத்தி சொல்லு என்கிறதை காரிய வேண்டும். அப்போ தீமோத்தேயுக்கு இரண்டு தவிர்க்க வேண்டிய அந்த சபையில கவனமாய் தவிர்க்க வேண்டிய இரண்டு காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, தவறான ஆசிரியர்கள் அந்த இடத்துல தவறான போதனையை கொடுத்தார்கள், அதை நீக்க வேண்டும். இரண்டாவது, பேராசையான நோக்கங்கள் அங்கிருந்தது. ஐஸ்வர்யவான்கள் வளர்கிறார்கள், அவர்கள் என்ன நோக்கத்தில் இருந்தார்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு கடன் பாரம் தீரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு பணம் வரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஆஸ்திகள் பெருகும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு நிறைய நிலப்பலன்களை வாங்கலாம் என்று சொல்லி அதிகமான ஒரு தவறான நோக்கங்கள் அங்கிருந்தது. அதை அவர் தவிர்க்க வேண்டிய ஒரு சவாலிலே தீமோத்தேயு அங்கு விற்கப்படுகிறார். அடுத்தபடியாக அவர் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். முதலாவது நாம் பார்த்தது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இரண்டு. இப்போது பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை அவர் குறிப்பிடுகிறார். நேர்மை, தெய்வ பக்தி,
நம்பிக்கை அது அல்லாத விசுவாசம், நான்கு அன்பு, விடாமுயற்சி, மனிதனுக்கு ஏற்ற மென்மை. இந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மிக ஆழமாக விஸ்தாரமாக கவனிக்க முடியும். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த 50 நிமிஷத்திலே ஒரு கண்ணோட்டத்தை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது நேர்மை நிச்சயமாய் ஒரு மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கும் அவசியம். தேவபக்தி எந்த ஊழியக்காரனுக்கும் நிச்சயமாய் அவசியமாய் இருக்கிறது. எல்லா விசுவாசிக்கும் அவசியமாய் இருக்கிறது. நம்பிக்கையும் விசுவாசமும் அங்கு அவசியம். அன்பு மிக அவசியமா இருக்கிறது. விடாமுயற்சி அவசியமா இருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் தேவ மனிதனுக்கு ஏற்ற மென்மை, சாஃப்ட்னஸ் ரொம்ப அவசியமாய் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இந்த கட்டத்திலே கொஞ்சம் நம்ம ட்ராக் லேசா கொஞ்சம் வெளியே போக போகிறோம். அதாவது பவுலினுடைய சிறைவாச வாழ்க்கையின் சில தகவல்கள் இந்த புத்தகத்திலே குறிக்கப்படுகிறது நாம் பார்க்க முடியும். ஏறத்தாழ 15 குறிப்புகள் இருந்தது. நான் நிறைய 50% குறிப்புகளை நான் குறைத்து விட்டேன். நமக்கு தீமோத்தீவு குறித்து கவனிக்க வேண்டும் என்பதனாலே அந்த குறிப்புகளை நான் குறைத்து மிக அத்தியாவசியத்தை மாத்திரம் உங்கள் முன்பதாக கொண்டு வருகிறேன். இந்த ஊழியர்களுக்கான இந்த நிருபங்களிலே ஆசிரியரான பவுலின், இந்த எழுதிய ஆசிரியரான பவுலினுடைய தேவை, முதலாவது அவர் ரோமானிய சிறைவாசத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை இந்த புத்தகத்திலே காண முடியும். அதனுடைய முழு சாராம்சத்தையும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28 அதிகாரத்திலே நாம் கவனிக்கலாம். சரி, இரண்டாவது புள்ளியாக பவுலினுடைய மிஷனரி முயற்சிகளின் தொடர்ச்சி அங்கு இருக்கிறதை இந்த புத்தகத்திலே நாம் காண முடியும். பிலிப்பியர் 19:19 ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். பக்கம் 270 பக்கம் பிலிப்பியர் கடிதம் நிருபம் 19:19. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய பட்டணத்திற்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை எதிர்பார்த்தபடியாக இங்கு அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் விடுதலையாக்கப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலன் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் ரோமானிய சிறையில் இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்ட காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். சரி, பிலிப்பியர்களுக்கு அவர் அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அந்த ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லி நன்மையாய் விசுவாசத்தில் வளர்க்கும்படிக்கு தீமோத்தேயுவை பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறார். அதையும் பார்க்க முடியும். பவுல் எபேசுவுக்கும் மற்றும் கொலேசிக்கும் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிலமோன் புத்தகத்துக்கு வாருங்க. தீத்துவுக்கு அடுத்த புத்தகம் 297 பக்கம் பிலமோன் 22 இப்படி சொல்லுகிறது. பேஜ் நம்பர் 298. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் என்று சொல்லி பிலமோனுக்கு அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியம் பவுல் அப்போஸ்தலன் விடுதலை ஆனதுனாலே அங்கு போய் கொலோசே பட்டணத்துக்கு போய் மறுபடியும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த தீமோத்தேயு புத்தகத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். மேலும் தீமோத்தேயு எபேசுவிலே அவருடன் மீண்டும் இணைந்த பொழுது பவுல் தனது உதவியானதை, அதாவது தீமோத்தேயுவை எபேசுவிலே இருக்கும்படியாக அறிவுறுத்துகிறது. நாம் 1 Timothy 4:4 பார்க்க முடியும். பக்கம் 285. நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக என்று சொல்கிறார். அப்போ தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்தில் விட்டு வந்த பொழுதுதான் அவர் இந்த நிருபத்தை மக்கெதோனியாவிலிருந்து எபேசுவில் இருக்கிற தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இப்ப எபேசுவில் தீமோத்தேயுவை கண்ட பிறகு பவுல் கிரேத்தா தீவிற்கு பயணம் செய்து அங்குள்ள ஊழியத்திற்கு பின்ன பிற்பதாக அவர் தீத்துவை அந்த இடத்துல தொடரும்படி விட்டுவிட்டு அவர் கடந்து செல்கிற ஒரு தகவலும் இந்த புத்தகத்தில் நாம் காண முடியும். தீத்து எழுதின புத்தகம், தீத்துவுக்கு எழுதின புத்தகம் 5:5 அந்த குறிப்பை நாம் கவனிக்க முடியும். 295 பக்கம் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும்
நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று சொல்கிற ஒரு குறிப்பை நாம பார்க்க முடியும். சரி, பவுல் திட்டமிட்டபடி ஸ்பானியா, ஸ்பெயின், ஸ்பானியா தேசத்திற்கு சென்றால், அதாவது ரோமர் 15 அதிகாரத்துல 24-28 முடிய நாம் அதை பார்க்க முடியும். நிக்கோப்பொலியில் குளிர்காலத்திற்கு பிறகு மேற்கு மாகாணத்திற்கு தீத்துவுடன் பவுல் புறப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு என்கிற ஒரு குறிப்பை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் கிரீஸ் மற்றும் ஆசியாவுக்கு திரும்பிய பொழுது துரோவாவிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 2 தீமோத்தேயு 4:13 ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். பக்கம் 294 2 தீமோத்தேயு 4:13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற பார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த இடத்துல இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் விடப்பட்டதுனாலே அவர் தீமோத்தேயுக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்திலே ரோம் நகரத்திலே, ரோம் பட்டணத்திலே கிறிஸ்தவம் சட்ட விரோதமாக மாறின ஒரு மார்க்கமா இருக்கிறது. அப்பதான் இது வந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டது எப்போ, 62-63 ஆண்டுகளிலே. இந்த சட்ட விரோதமாக இந்த காலங்கள் மாறின பொழுது 64 ஆண்டிலிருந்து ரோம் நாட்டிலே, ரோம் தேசத்திலே அந்த ஜனங்களை எரிக்கக்கூடிய சம்பவம், கிறிஸ்தவர்களை எரிக்கக்கூடிய சம்பவம் நடந்தேறியதை வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. பவுலின் எதிரிகள் இந்த சூழ்நிலையினாலே பவுலை மிக வெற்றிகரமாக குற்றம் சாட்ட ஏதுவாய் இந்த சம்பவங்கள் நடந்தேறியது. அவர் குற்றச்சாட்டுகளிலிருந்து விசாரணையின் பொழுது விடுவிக்கப்பட்டிருந்தாலும் விடுதலை ஆகாமல் பவுலுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதை 2 தீமோத்தேயு 4:6-8 மூலமாக நாம் அறிய முடியும். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:6 6 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் என்ற இந்த பிரபலமான இந்த வார்த்தை அந்த நேரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விடுதலையாக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தாலும், குற்றங்களிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டாலும், அவர் விடுதலை ஆவதற்கு முடியாமல் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதை அறிந்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த விசேஷம் என்னன்னா, தனது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாகவே வரும்படிக்கு பவுல் தீமோத்தேயுவை வலியுறுத்துகிற ஒரு நன்மையை இந்த இடத்துல பார்க்க முடியும். அதாவது ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு தயாராக உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிற சம்பவம் என்ன, நீ நான் விட்டு வந்திருந்த தோல் சுருள்களை கொண்டு வா என்று சொல்கிறார். உயிர் போவதற்கு நாள் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னமும் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை இந்த இடத்துல நாம் அறிகிறோம். 2 தீமோத்தேயு 4:6 நான் இப்பொழுது வாசித்தேன். 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 13 வசனம் பாருங்க. துரோவா பட்டணத்தில் இருக்கிற தார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். 21 வசனம், மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு என்கிறார். அதாவது அவருக்கு சாவு குறிக்கப்பட்டிருக்கிறது, மறிக்க போயிடும் என்பதை தெளிவாக அறிவிக்கிறார். ஆனாலும் சீக்கிரமாய் தோல் சுருள்களை கொண்டு வா என்று சொல்கிறார். அப்ப வேதாவ வசனங்களை வாசிப்பதிலே எவ்வளவு ஆர்வமாய் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். வேதாமத்திலே சொல்லப்படவில்லை, வெளி தகவலின்படி பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற ஆஸ்டைன் வே என்கிற அந்த பகுதியிலே தலை வெட்டப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு சரித்திர தகவல் உண்டு. தீமோத்தேயும் எபேசு மற்றும் ஆசியாவின் சபைகளிலே ஊழியம் செய்கிறார். தீமோத்தேயுவுக்கு வலியுறுத்தப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன்.
முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன் மூப்பர்களை நியமிக்க வேண்டும். இரண்டாவது அந்த சபையிலே எபேசு சபையிலே தவறான கோட்பாடுகளை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற ஒரு காரியம் அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பது அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. அவர் மூலமாய் பெற்ற, அதாவது பவுல் மூலமாக பெற்றுக்கொண்டதான, தீமோத்தேயு பெற்றுக்கொண்டதான ஆவிக்குரிய வரங்களை பிரயோகப்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. நல்ல போராட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. எபேசிய புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பட்டணமாக, எப்பேற்பட்ட ஒரு சபையாக வளர்ந்தது என்பதை நாம் அறிகிறோம். அந்த பட்டணத்திலே சவால் உள்ள அந்த பட்டணத்திலே தீமோத்தேயு ஊழியம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட சவால்களை அவர் சந்தித்திருக்க முடியும். அந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊக்கப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ எதிர்க்க வேண்டியவைகள் என்ன என்று சொன்னால், அங்கு சபையில ஏற்பட்டுள்ள தவறான உபதேசத்தை அவர் மறுத்து அதை சீர்திருத்த வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. ஏழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து, தாங்கள் சொல்லுகிறது இன்னது என்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னது என்றும் அறியாது இருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன் மாதிரி அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்யக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார் பாருங்க. ஆனால் இன்றைக்கும், அந்த காலகட்டம் இல்லை, இன்றைக்கும் 2021 ஆண்டிலேயும் நியாயப்பிரமாணம் வேண்டும், தசமபாகம் வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், 613 கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதிக்க அநேக ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிற தவறான போதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, 6-7 வசனத்துல பாருங்க, 1 தீமோத்தேயு 1:7, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாது இருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார். முடித்து போனது திரும்பவும் நியாயப்பிரமாணம் வேண்டும் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று முதல் நூற்றாண்டிலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு வலியுறுத்தினார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த காரியம், நியாயப்பிரமாணத்தை முடித்துதானே இயேசு கிறிஸ்து வந்தார். மறுபடியும் எப்படி நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறாரு. நாம் சாபத்திற்குள்ளாக ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். அடுத்த ஒரு சம்பவம், 6:3-5 வசனங்கள் பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயும் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாக்கி சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எழுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக்கு என்று சொல்கிறார். ஆதாய தொழில் ஊழியத்துக்கு வந்துட்டா நம்ம சம்பாதிச்சிடலாம், ஏன்னா ஆதாய தொழிலா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சபையில ஒரு 5 குடும்பங்களை நம்ம சேர்த்துட்டா போதும், அந்த 5 குடும்பங்களையும், அதுவும் எப்படிப்பட்ட குடும்பங்கள், கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற குடும்பமா பார்த்து ஊழியம் செய்யறது, அவங்க வந்து நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு முதலாளிகளையா பார்த்து ஊழியம் செஞ்சு அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்றது, ஆண்டவர் உன்னிடத்துல பேச சொன்னாரு, ஆண்டவர் உங்களை சபைக்கு வர சொன்னாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட பணக்காரர்களையாக பார்த்து 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 ஊழியம் செய்து சபைகளை கொண்டு வந்து உறுப்பினர்களாக சேர்த்து மாதம் மாதம் நீங்க தசம பாகம் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க திருடுறீங்க, தேவனுடைய காசு அதில் கொண்டு வந்து போட்டுருங்கன்னு சொல்லி அவர்களிடத்துல பணம் பிடுங்குகிற முதலாளிகளாகத்தான்
முதலாளிகளை போல சபையிலே உட்கார்ந்து கொண்டு ஆதாய தொழிலாக செய்கிற ஊழியர்கள் என்கிற பெயரிலே கிறிஸ்தவ மதம் இப்பொழுது பெருகி போயிருக்கிறது. இப்பொழுது மாத்திரமல்ல, முதல் நூற்றாண்டிலேயும் அது இருந்தது என்பது ஆச்சரியமாக நமக்கு இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் எதிர்க்க வேண்டியது தீமோத்தேயுடைய கடமை. இப்போ செய்ய வேண்டியவைகள் என்ன? உண்மையை கற்பிக்க வேண்டும். என்ன வேண்டும்? உண்மையை கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4:13 பார்க்கும் பொழுது, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 14:14 மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராது. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவா என்று சொல்கிறார். 6:2 விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பெரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு என்று சொல்கிறார். அடுத்தபடியாக 17:18 அவர்கள் ஐஸ்வர்யத்திலே நாட்டம் உள்ளவர்களா இல்லாதபடிக்கு விசுவாசத்திலே நாட்டம் உள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்திருக்கிற காரியம். இது ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தகவல் என்ன என்று சொன்னால், பவுல் மொத்தம் 13 நிருபங்களை அவர் எழுதினார். அந்த 13 நிருபங்களிலே கடைசி 3 நிருபங்கள் 2 தீமோத்தேயுக்கும் 1 தீத்துவுக்கும் எழுதப்பட்ட நிருபங்கள். முதல் 2 புத்தகங்கள் யாருக்கு எழுதப்பட்டது? போன வாரம் நம்ம பார்த்தோம், முதல் 2 புத்தகங்கள் தெசலோனிக்கப்பட்டிருந்து எழுதப்பட்டது. கடைசி 3 புத்தகங்கள் தனி நபருக்கு எழுதப்பட்டது. அதாவது தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களும் தீத்துவுக்கு 1 3 கடிதம் எழுதப்பட்டது. பிரத்யேகமாக பவுல் எழுதிய கடிதங்களிலே தனி நபர்களுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டது இந்த 3 கடிதங்கள் மாத்திரமே. நீங்க உடனே தீமோத்தி பிலமோனுக்கு எழுதப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பிலமோன் பவுல் தானே எழுதினார்னு சொல்லி. ஆனால் பிலமோனுக்கு எழுதப்பட்டதிலே பிலமோன் மாத்திரமல்ல, அவர்கள் இருக்கக்கூடிய சபையாருக்கும் சேர்த்து எழுதப்பட்டது. ஆனால் தீமோத்தேயுவோ பிரத்யேகமாக தீமோத்தேயுவோ அட்ரஸ் பண்ணி அவருக்காக எழுதப்பட்ட 1வது நிருபம், அவருக்காக எழுதப்பட்ட 2வது நிருபம், தீத்துவுக்காக எழுதப்பட்ட 3வது நிருபம், பவுல் எழுதிய 3 நிருபம், 13 நிருபங்களிலே இறுதி கடைசி 3 நிருபங்கள் இந்த தனி நபர்களுக்கு எழுதப்பட்டது. பிலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2:2 பாருங்க, பிரியமுள்ள அப்பியாளுக்கு, அதாவது பிலமோனுக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் 2வது என்ன சொல்றது? பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடல் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. கவனிச்சீங்களா? அப்போ இண்டிவிஜுவல் லெட்டர் அப்படின்னு சொன்னா அது தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் எழுதப்பட்டது. அப்ப கடைசி 3 நிருபங்கள் இந்த 3 நிருபங்கள் மாத்திரமே. இந்த புத்தகத்துல 5 முக்கிய பிரிவுகள் உண்டு. 1வது பிரிவு கோட்பாடு தொடர்பான பவுலின் குற்றச்சாட்டு, அதாவது தவறான கோட்பாடுகளை அந்த சபையில இருந்ததை குறித்து பேசின 1வது பகுதி. 2வது பகுதி தொழுகை பொது வழிபாடு குறித்த பவுலின் குற்றச்சாட்டு, அதாவது 2வது பகுதியானது 2-3 அதிகாரங்களை உட்கொண்டது. முதல் பகுதியானது 1வது அதிகாரம், 2வது பகுதியானது 2-3 அதிகாரங்களை உட்கொண்டது. 3வது பகுதி தவறான போதகர்களை பற்றிய பவுலின் குற்றச்சாட்டு, அது 4வது அதிகாரத்தை கவர் பண்ணுகிறது. 4வது தலைப்பு சபை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பவுலினுடைய குற்றச்சாட்டு, இது 5வது அதிகாரத்தை மையமாய் வைக்கிறது. கடைசியாக 5வது பிரிவாக கடமைகள், ஒவ்வொரு மனிதனுடைய கடமைகள் தொடர்பான பவுலினுடைய அறிவுறுத்தல்கள், இது 6வது அதிகாரத்தை மையப்படுத்துகிறது. சரி, 1வது தலைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். முதல் 2 வழக்கமாக பவுல் அந்த தன்னுடைய வாழ்த்துதலை சொல்லி முடித்ததுக்கு பின்பு மோசையின் கோட்பாடு, மோசையின் சட்டத்தை, நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துகிற இந்த காரியத்தை அவர் கண்டனப்படுத்தி கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணத்துக்கு திரும்ப வேண்டும்
என்கிறதை சொல்லுகிறார். அடுத்தது இந்த வயதான அப்போஸ்தலன் கிறிஸ்துவிடம் தனது தீவிரமான மாற்றத்தையும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதையும் அழைத்ததையும் விவரிக்கிற அந்த சம்பவம் 12-17 முடிய அவர் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். தீமோத்தேயுவும் ஒரு தெய்வீக அழைப்பை பெற்றுள்ளவர். டாக்டரின் கோட்பாடு அல்லது நடத்தை அசைவு அடையாமல் அதை நிறைவேற்றும்படி பவுல் அவருக்கு கட்டளையிடுகிறதை நாம் அங்கு 2வது பாயிண்டாக பார்க்க முடியும். 2வது பகுதி பொது வழிபாடு குறித்து பவுலின் குற்றச்சாட்டு. அதிலே சொல்லப்படுகிற சாராம்சங்கள் சபையின் மீது தனது கவனத்தை கொண்டு வருகிறார். தொழுகை மற்றும் தலைமை பற்றி பிரச்சனைகளை அங்கு அவர் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். ஜபம் என்பது ஒரு வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல, அதை ஆண்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர் தொழுகையிலே ஜபம் பண்ணும் பொழுது ஆண்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதையும் அங்கு நாம் பார்க்க முடியும். அதை சொல்லி முடித்ததுக்கு பின்பு பெண்களுடைய பங்கு என்னவா இருக்கிறது என்பதை சொல்லி அதையும் அவர் 2வது அதிகாரம் 9-15 முடிய அவர் வலியுறுத்துகிறார். அதிலே தேவ பக்தியின் உள் தரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது நாம் அங்கு பார்க்கணும். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:9 ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியர்களினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவர்கள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவர்களாயிருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ளக்கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாக இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லுகிற அந்த காரியம். அதனாலதான் பெண்கள் வந்து சபையிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு சபையிலே ஆண்கள் கூடியிருக்கும் பொழுது பேசுவதற்கு வேதாகமும் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பெண்கள் பாஸ்டர் பெண்கள் ரெவரண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேதாகமத்தின்படி அது தவறு, வேதாகமத்தின்படி அது முற்றிலும் முரணான ஒன்று, அது நிச்சயமாய் தவறான ஒரு காரியம் என்பதை அறிய வேண்டும். ஆண்களுக்கு பெண்கள் போதிக்க முடியாது. பெண்கள் சரீரமா இருக்கிறார்கள், ஆண்கள் தலையா இருக்கிறார்கள். தலைதான் சரீரத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமே ஒழிய சரீரம் தலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமானா முடியாது, வாய்ப்பு இல்லை. மூளையில் மூளை என்பது தலையில இருக்கிறது. அப்ப 1 கொரிந்தியர் 11:3 என்ன பாக்குறோம், ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதா என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சரீரம் தலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது, தலைதான் சரீரத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டும். இப்ப புதுசா இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு, பெண்கள் எல்லாம் தனியா கூட்டம் நடத்திக்கிறது, பெண்கள் எல்லாம் சேர்ந்து தனியா கூட்டம் நடத்துறா அப்படின்னு சொல்லி பைபிள்ல உதாரணம் இருக்கா அப்படின்னு அப்படி உதாரணம் இல்லை. வெறும் சரீரம் எல்லாம் தனியா உட்கார்ந்து இருந்தா யார் ஆலோசனை கொடுப்பது? பிராக்டிக்கலாக நாம் யோசிக்க வேண்டும். சரி, நான் அந்த டாபிக் நான் இப்ப அதிகமா போகல. நம்ம தீமோத்தேயு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது அதிகாரம் 7 வசனங்களிலே ஒரு மூப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூப்பன் என்று சொன்னால் என்ன தகுதியோடு இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரம் 7 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். மூப்பர் அப்படின்னா முதல்ல வயசுல முதல்ல மூத்தவங்களா இருக்கணும். கிறிஸ்தவங்களா இருக்கிற எல்லாத்தையும் மூப்பர்களா இருக்கக்கூடாது. வயதுல மூத்தவர்களா இருக்க வேண்டும், மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், அவர்கள் தான் மூப்பர்களாக, அது சத்தியத்தில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இந்த முதல் 7 வசனங்களில நாம் அந்த தகுதியை படிக்க முடியும். அடுத்தபடியாக 8வது வசனத்தில் இந்த 13வது வசனம் உடைய உதவிக்காரர்கள் டீக்கன்ஸ் என்று சொல்லப்படுகிறவருடைய தகுதி என்ன என்பதை அவர் அங்கு பட்டியலிடுகிறார். 3வது பிரிவாக தவறான போதனைகளை குறித்ததான பவுலின் குற்றச்சாட்டு 3வது பகுதி, அதாவது 4வது அதிகாரத்தை மையமாக சொல்லப்படுகிறது. அதிலே சொல்லப்படுகிற காரியத்தை நான் பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவிற்கு விசுவாசத்தை விட்டு வெளியேறிய சில வயதான மனிதர்களுடன் சிரமங்கள் இருந்தது என்பதை பார்க்க முடியும். அதன்படியாக அவர் கவனமாய் அதை கையாளும்படியாக அங்கு கொடுக்கிற ஒரு வலியுறுத்தல் காரியங்களை நாம் கவனிக்கலாம். அடுத்தபடியாக எப்படிப்பட்டதான தவறான போதனை அங்கு இருக்கிறது என்று சொன்னால் திருமணத்தை குறித்ததான அவசியத்தை அவர் சொல்கிறார். என்ன நடந்தது, பிற்காலங்களிலே ஜனங்கள் வருவார்கள், திருமணம் செய்ய வேண்டாம்,
அது வந்து தேவையில்லாதது என்று வலியுறுத்துவார்கள் என்று சொல்கிறார். வசனத்தை வாசிக்கணும் பாருங்க, 1 தீமோத்தேயு 4:1 288 பக்கம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படி விலகி போவார்களாம்? விவாகம் பண்ணாதிருக்கவும். கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு வரனால கல்யாணம் பண்ணா ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவே பெரிய ஒரு மதமே இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ விவாகம் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லுவது பிசாசனுடைய போதனை. அதை வேதாமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தபடியாக சொல்லுவது உணவு பழக்க வழக்கங்கள், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத தள்ளி வைப்பாங்களாம். அதையும் 3:4 அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக உபதேசத்தை குறித்ததான தவறான கோட்பாடுகள் அங்கு உண்டாகும். பவுலின் மூலம் பெற்றுக்கொண்ட ஆன்மீக வரங்களை தீமோத்தேயு கவனமாய் அபியாசிக்கும்படி அவர் வலியுறுத்தப்படுகிறார். 4வது பிரிவு சபை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பவுலினுடைய குற்றச்சாட்டுகளை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அதாவது இளம் ஊழியருக்கு மிகவும் கடினமான கடமைகளில் ஒன்று ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவது. ஒரு சபையில ஊழியக்காரன், சிறு வயதான ஒரு ஊழியக்காரன் இருக்கும் பொழுது அந்த சபையில வயதானவர்கள் இருப்பார்கள், அங்கே மூப்பர்கள் இருப்பார்கள். அவர்களை எப்படி ஒழுங்கு முறைப்படுத்துவதற்கு? மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்புதாக அந்த சபை நிர்வாகம் முழுவதுமாய் மூப்பர்கள் கையில போய்விடுகிறது. ஆனால் எபேசு பட்டணத்திலே மூப்பர்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பதாக தீமோத்தேயு அங்கு இருந்த சூழ்நிலையிலே எவ்வளவு சவால் அவருக்கு இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் ஒரு குடும்பமாக நடத்தும் பொதுவாக ஒரு ஆலோசனையாக பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். அடுத்தபடியாக விதவைகள் மற்றும் பெரியவர்களின் 2 சிறப்பு பகுதிகளிலே பவுல் மிகவும் அதிகமாய் கவனத்தை செலுத்துகிறது நாம் கவனிக்க வேண்டும். 5:2-7 முடிய வாசிக்கும் பொழுது முதிர் வயது உள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. பிதவியானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாக இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமா இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் செபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு என்று சொல்கிறார். 8வது பாருங்க, ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியரும் கெட்டவனுமாயிருப்பான். இப்போ 9வது 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளும் ஆகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவனமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனை மூப்பர்களுக்கு எப்படி கண்டிப்பு இருக்குதோ விதவைகளுக்கு அவர் கொடுக்கிற அந்த குவாலிபிகேஷனை பாருங்க. அடுத்தது 11வது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம், 7 வயது உள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாது. கவனிச்சிங்களா? 7 வயது உள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாது. அவங்க என்ன பண்ணணுமா? ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரராயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். அதனாலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டளை என்ன? ஆகையால் 7 வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். அவர் கட்டளையா கொடுக்கிறாரு பாருங்க. விதவைகள், இளம் விதவைகள் நிச்சயமாய் மறுமணம் செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவின் பொறுப்பான அவசியம் மற்றும் நடைமுறை அறிவுறுத்தல்களை அவர் இந்த பகுதியிலே அவர் வலியுறுத்துகிறார்.
கூப்பர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையும் அவர் 17-18-19 வசனங்களில் அவர் சொல்கிறார். கண்டிப்பான காரியங்களை 20வது வசனத்திலிருந்து 22 முடிய அவர் அவருக்கு ஒழுக்கமான காரியங்களை சொல்கிறார். அதோடு ஒரு சின்ன ஒரு குறிப்பை அங்கு கொடுக்கிறார். 23வது வசனம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொஞ்சம் ஒயின் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஒயின் குடிச்சுக்கோன்னா பைபிள்லயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பீர் பிராந்தி எல்லாம் குடிக்க வேண்டாம், கிறிஸ்தவ ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காண்பித்து குடிக்கிற ஜனங்கள் உண்டு. அப்படி அல்ல, ஒயின் அப்படிங்கிறது இது புளிப்பு ஏற்றப்படாதது, புளிப்பு உள்ளது. ஆல்கஹால் நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு இருக்கு. ஆல்கஹாலிக் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் அது தடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு அது தடுக்கப்பட்டது. நான் ஆல்கஹாலிக் திராட்சை ரசம் திராட்சை பழம் வழக்கமாகவே புண்களை ஆற்றக்கூடியது. அதனாலதான் அந்த காலத்துல மாத்திரை எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல அத்தி பழம் திராட்சை பழம் இப்படி பழங்கள் இலைகளை கொண்டு வந்து அது மேல அடை போட்டு அதை அரைத்து புண்ணுகளுக்கு போடுவார்கள். அதனாலதான் சொல்றாரு, மூப்பர்களை நீ கூப்பிட்டு எண்ணெய் பூசி அவர்கள் வந்து உனக்கு ஜெபிப்பார்கள் அப்படின்னா உடனே நம்மால என்ன பண்றது, தேங்காய் எடுத்துட்டு போய் தலையில பூசுறது. என்னன்னா நாங்க மூப்பர் நாங்க என்ன பூசி ஜெபிக்கிறோம் அதல்ல. அர்த்தம் என்னன்னா அந்த காலத்துல மாத்திரையோ மருந்தோ கிடையாது, அவர்களுக்கு இயற்கை மருந்துதான். இயற்கை மருந்து என்ன, அத்திம்பழத்தையோ திராட்சை பழத்தையோ வந்து அவர்கள் அரைத்து 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 அதை எண்ணெயா எடுத்து அவர்கள் அந்த உயிரை எண்ணெயை வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட எண்ணெய்கள் தான் அதுல மருத்துவ குணம் நிறைந்தது. அப்போ உடம்புக்கு எனக்கு முடியல ஐயா எனக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது சபையில இருந்து மூப்பர்கள் ஊழியக்காரங்க வர்றாங்க, வந்து அவர்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்து இந்த மருந்து உனக்கு குணப்படும், ஆண்டவரே தேவனே பிதாவே இவர்களுக்கு சுகப்படுத்தும் சொல்லி பிதாவை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணி இந்த நாங்க கொடுத்திருக்கிற மருந்துனால மாத்திரமல்ல இந்த மருந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்றதுதான் அதனுடைய அர்த்தம். அதை விட்டுட்டு இவர்கள் எண்ணெய் ஊத்திட்டு போய் எண்ணெய் கொடுக்க சொல்லிருக்கிற மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அதனால எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும்ன்ற அர்த்தம் கிடையாது. எண்ணெய் பூசினா மருந்து கொடுக்குறது, அந்த காலத்துல டானிக் இருந்ததா இல்ல டேப்லெட் இருந்ததா இன்ஜெக்ஷன் இருந்ததா கிடையாது. எண்ணெயை அவர்கள் வார்த்து வைத்தார்கள், அந்த எண்ணெய் வந்து மருத்துவ குணம் உள்ளது. அப்போ ஒருத்தர் உடம்பு முடியலன்னா போய் தலையில எண்ணெய் தேய்ச்சி தலை வலிக்குதா புண்ணு காயப்பட்டிருக்கா அதுல எண்ணெய் போட்டு அத்திப்பழ அடைய போட்டு அதை கட்டி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதா அதனுடைய தகவல். சரி, நம்முடைய தலைப்புக்கு வரலாம். கடைசி 3வது 5வது பிரிவு கடமைகள் தொடர்பான பவுலின் அறிவுறுத்தல்கள். இது 6வது அதிகாரத்தை மையமாய் கொண்டுள்ளது. கடவுள் பக்தியானது இறுதியிலே பொருள் ஆசீர்வாதத்தை விளைவிக்கும் என்ற நயவஞ்சகமான கோட்பாடு கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இதிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று பவுலப்போஸ்தலர் அறிவுறுத்துகிறார். 6வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க, கெட்ட சிந்தி உள்ளவர்களாகிய சத்தியம் இல்லாதவர்களும் சத்தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். தேவ பக்தியை ஆதாய தொழிலாக மாற்றுகிறது அல்ல. நம்ம ஊழியம் பார்க்கறது ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, காணிக்கை வசூல் பண்றதற்காக அல்ல, தசம பாகத்தை வேட்டையாடுவதற்காக அல்ல. நாம வந்து ஊழியம் செய்வது சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் வலியுறுத்துகிறார். பணக்காரர்களுக்கு ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லுகிற காரியம் 17-18 வசனங்களை அவர் சொல்லி முடிப்பதை நாம் கவனிக்க முடியும். மீண்டும் அடுத்த புத்தகத்தோட 2வது நிருபம் தீமோத்தேயோடு நான் உங்களை மீண்டும் ஆய் வருகிற வியாழன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அருமையான உடன் ஊழியர் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து முடிக்க முடியாத அவரை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மீண்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளில் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்ததற்காக நாம் தேவ சமூகத்திலே நன்றியோடு கூட இந்த முடிவு ஜபத்திலே நாம் காணப்படுவோம். இந்த முடிவு ஜபத்திலே அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் ஷம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. சம்மா பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். பிரதர் ஜெபம். இரக்கங்களின் பிதாவே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அன்பான தகப்பனே, ஒரு குளிர்ச்சியான மாலை பொழுதில்
அப்போஸ்தலனாகிய பவுலானது தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டதான ஆலோசனைகளை குறித்து நாங்கள் தியானித்து பார்த்தோம். ஒரு சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய காரியங்கள், சபைக்கு எந்த விதமான ஆலோசனை தேவைப்படுகிறது, சபையில் யார் எவ்விதமா இருக்க வேண்டும் என்றும், ஒரு ஊழியக்காரன் எவ்விதமா இருக்க வேண்டும் என்றும், மூப்பர்கள் எவ்விதமா இருக்க வேண்டும் என்றும் இந்த அருமையான மாலை பொழுதில் நாங்கள் தியானித்து பார்த்தோம். தேவரே, தீமோத்தேயு சொன்னப்பட்டதான சகல காரியங்களும் எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்களும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாங்கள் கூடி வருகிறதான சகலம் கூட இவ்விதமான ஆலோசனைகளை எடுத்து உரைக்கும்படியாக, இந்த ஆலோசனைபடியாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பறப்பட்டதான ஒரு ஆழ்ந்த வேத பகுதியை எங்களுக்காக தியானித்து கொடுத்த அருமையான சகோதரரை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். நேரவரை ஆசீர்வதித்து அவருடைய ஊழியர்கள் இன்னும் பல பிறகு நீ கிருபை செய்யும். வழி நடத்தின சகோதரர் உங்கள் கரத்தில் வைக்கிறோம், அவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளே கலந்து கொண்டதான என் அன்பு ஊழியர்காரர்கள், சகோதரர்கள், சகோதரர்கள் யாவரையும் இதை ஆசீர்வதித்து இதோ உங்களுக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே தீமேற்கு எழுதப்பட்டதான இரண்டாம் விருதத்தை நாங்கள் பார்க்கும்படியான வாய்ப்பையும் கேட்கும்படியான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், முயற்சுகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களை யாவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்திழந்து இப்பொழுதுமாய் கூட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம்.